வணக்கம். இந்திய விடுதலை போராட்டம் எங்கே எப்போது துவங்கியது என்று சொல்ல யாருக்கும் துணிச்சல் இல்லை. அது வீரம் விளைந்த தமிழ் மண்ணில்தான் என்று சொல்ல பலருக்கும் தயக்கம். வெள்ளையர்கள் வியாபாரிகளாகத்தான் நம் நாட்டிற்கு வந்தார்கள், பின்னர் கொள்ளையர்களாக மாறினார்கள். அதைதான் நாம் எதிர்த்தோம். வந்தேரிகள் நாட்டை ஆள்பவர்களாக மாறி வரி வசூலித்தார்கள். எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? அதைதான் எதிர்த்தார்கள் தமிழ் சிற்றரசர்களில் சிலர். அந்த எதிர்ப்புகள்தான் போர்களாயின. அந்த போர்கள்தான் இந்திய விடுதலை போருக்கான ஆரம்ப விதைகள். அந்த விதைகளில் பல மறைக்கப்பட்டதுதான் கொடுமை. வீரம் விளைந்த மண்ணில் விதைக்கப்பட்டவர்களின் வீர வரலாற்றை மறைக்க யாருக்கும் உரிமை இல்லை. தென் தமிழகத்தில் பாளையக்காரர்களாக விளங்கி பிரித்தானிய எதிர்ப்பால் தம் உயிரை ஈந்த மாவீரர்களில் புலிதேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர்களின் பங்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நாம் அறிந்ததே. ஆனால் ஜாதியால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக மாபெரும் போராளிகளின் வரலாறு குழி தோண்டி புதைக்கப்பட்டிருப்பது வெட்கக்கேடானது. இதை மீட்டெடுக்கிற மாபெரும் பணியில் இன்று ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு ஆதரவான ஜனநாயக சக்திகளும் எடுத்துள்ள முயற்சியின் வெளிப்பாடே ஒண்டி வீரன், சுந்தரலிங்கம் போன்றோரின் வரலாற்று பதிவுகள். அந்த வரிசையில் வரலாற்றில் தனித்து நிற்கின்ற ஒப்பில்லா விடுதலை போராளி ஒண்டி வீரன் அவர்களின் வீர வரலாறு மற்றும் சாதனைகளை தான் நாம் இந்த பதிவில் விரிவாக காண இருக்கிறோம். இன்றைய நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் கோவிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் வடமேற்கே அமைந்துள்ள நெற்கட்டும் செவல் கிராமமும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுமே நெற்கட்டும் செவ்வேல் பாளையமாகும். கிபி 1750 காலகட்டத்தில் விஜயநகர பேரரசின் நிர்வாக கட்டமைப்பில் தமிழகம் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒன்றுதான் நெற்கட்டு செவ்வேல் பாளையம். அக்காலகட்டத்தில் பாளையங்கள் பேரரசுகளுக்கு வரியாக நெல் செலுத்தி வந்ததால் அது நெற்கட்டும் செவ்வையல் பாளையம் என அழைக்கப்பட்டதாக வரலாற்றில் குறிப்புள்ளது. விஜயநகர பேரரசின் நிர்வாக கட்டமைப்பில் நெற்கட்டும் செவ்வையலிலிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை முகாலய மன்னர்கள் பெற்றிருந்தனர். தங்களது ஆடம்பரமான செலவீனங்களாலும் சூழ்நிலையாலும் முகாலய மன்னர்கள் வரி வசூலிக்கும் அதிகாரத்தை ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனிக்கு தாரை வார்த்து கொடுத்தனர். வணிகம் செய்து பிழைக்க வந்த பிரித்தானியர்கள் மிக கடுமையான வரிகளை உருவாக்கி சுரண்டலில் உச்சகட்டத்தை அடைந்தனர். இந்த சுரண்டலுக்கு எதிராக போர்க்குடி தூக்கியவர் மாவீரர் புலிதேவன். அவருக்கு தலைமை படை தளபதியாய் ஒப்பில்லா வீரனாக களத்தில் நின்றவர்தான் ஒண்டி வீரன். வரி கொடுக்க மறுத்த காரணத்திற்காக ஏற்கனவே வரி வசூலித்து வந்த முகாலய மன்னர்களும் புதிதாக வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற கிழக்கிந்திய கம்பெனியரும் இணைந்து கிபி 1755 முதல் போரை தொடுத்தனர். இப்போரில் பாளையத்தின் எல்லையிலேயே அவர்களை விரட்டி அடித்தார் ஒண்டி வீரன். தொடர்ந்து கங்கை கொண்டார் போர், ஆழ்வார் குறிச்சி போர், வாசுதேவ நல்லூர் போர் என 3 தாக்குதல்களை கிழக்கிந்திய கம்பெனி நடத்திய போது மண்டியிடவில்லை மாண்புமிகு ஒண்டி வீரனும் புலிதேவனும். எனினும் தொடர்ந்து அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆங்கிலேயரின் நவீன பீரங்கிகள் துப்பாக்கிகளுக்கு முன்னால் தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு தமிழர் படையின் வாளும் ஈட்டியும் தாக்குப்பிடித்ததே மாபெரும் வெற்றியாகும். 3 முறை தோற்று ஓடிய ஆங்கிலேய தளபதிகள் ஹெரான், யூசுப் கான், மஹ்பாஸ் கான் போன்றோர் மிக பெரிய படைபலத்தோடு கிபி 1767 நெற்கட்டும் செவ்வலையை தாக்கிய போது புலிதேவன் சங்கரன் கோவிலில் உள்ள ஆவுடை நாச்சியார் கோவிலில் தஞ்சம் புகுந்தார். ஒண்டி வீரன் தன் மக்களோடு புலிதேவனின் வாரிசுகளோடும் பாளையத்திலிருந்து வெளியேறி அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாரானார். இந்நிலையில் ஆவுடை நாச்சியார் கோவிலில் தஞ்சம் புகுந்த புலிதேவன் அங்கேயே ஜோதியில் ஐக்கியமானதாக சொல்லப்படுகிறது. வழக்கமாக துரோகத்தால் அல்லது சூழ்ச்சியால் கொல்லப்பட்டவர்களைத்தான் ஜோதியானதாக குறிப்பிடுவார்கள். தலைவனை இழந்த பாளையத்து மக்களுக்கு தலைவனாக பொறுப்பேற்று அடுத்த கட்ட தாக்குதலுக்கு நேரம் பார்த்து காத்திருந்தார் ஒண்டி வீரன். அப்பொழுது ஆங்கிலேயர், உங்களில் எவனாவது வீரனாயிருந்தால் எங்கள் முகாமிற்குள் ஊடுருவி பட்டத்து குதிரையையும் பட்டத்து வாளையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் கட்டி தொங்க விட்டிருக்கின்ற வெங்கல நகராவை ஒழிக்க வைத்து விட்டால் நாங்கள் நெற்கட்டும் செவ்வாயல் பாளையத்தை உங்களிடமே தந்து விடுகிறோம் என்று சவால் விடுத்தனர்.
இதுதான் சரியான தருணம் என்று உணர்ந்த ஒண்டி வீரன் தன்னந்தனியாக ஒரு சாதாரண கூலி தொழிலாளியைப் போல் ஆங்கிலேயர் முகாமிற்குள் ஊடுருவினார். யார் என வினாவிய ஆங்கிலேயருக்கு குதிரைக்கு வார்த்தைக்கு கூடியவன், போர் வீரர்களின் காலணிகளை செப்பனிடக்கூடியவன் என்று பதில் கூறி ஒண்டி வீரன் உள்ளே புகுந்தார். சில நாட்கள் அந்த முகாமில் தங்கி பட்டத்து குதிரை மற்றும் வாள் போன்றவை வைக்கப்பட்டிருந்த இடத்தை முதலில் அறிந்தார். வெண்கல நகரா கட்டிவிட்டிருப்பதையும் மணி ஒழித்தவுடன் எதிரிகளை தாக்கக்கூடிய பீரங்கிகள் தயார் நிலையில் இருப்பதையும் கண்டுணர்ந்த ஒண்டி வீரன் சவாலில் வெல்ல அமாவாசை கும்மிருட்டை தேர்வு செய்தார். முதலில் முகாமின் எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த பீரங்கிகளை ஆங்கிலேயர் பக்கமே திருப்பி அமைத்தார் ஒண்டி வீரன். தடுக்க முயன்ற காவலர்களை குத்தி கொன்றார். பட்டத்து வாளை எடுத்து தனது இடுப்பில் சொருகிக் கொண்டு குதிரையை கிளப்ப முயன்ற போது குதிரை ஒத்துழைக்க மறுத்து கனைத்து ஓடியது. குதிரை வீரர்கள் என்னவென்று காண ஓடி வந்தனர். ஒண்டி வீரன் குதிரைக்கு தீனி போடுகின்ற காடியில் படுத்து புற்களை தன்மேல் பரப்பி ஒளிந்து கொண்டார். இருட்டில் யாரென கண்டறிய முடியாத சூழலில் குதிரையை மீண்டும் காடிக்கு பக்கத்திலேயே ஒரு ஈட்டியை அரைந்து அதில் குதிரையை கட்டிவிட்டு சென்றனர் குதிரை வீரர்கள். ஈட்டி தரையில் அறையப்படும் போது ஒண்டி வீரனின் கையும் சேர்ந்து அறையப்பட்டது. ஒண்டி வீரன் அந்த வலியையும் பொறுத்து கொண்டு காடியிலேயே படுத்து கிடந்தார் என்பது அந்த வீரர்களுக்கு தெரியவில்லை. வீரர்கள் கண்ணயர்ந்த நேரத்தில் ஒண்டி வீரன் கையை ஈட்டியிலிருந்து பிடுங்க முயல்கிறார். ஆனால் முடியவில்லை. மீண்டும் குதிரை கனைத்து விட்டால் ஆபத்து என்பதை உணர்ந்து தான் இடுப்பில் சொருகியிருந்த பட்டத்து வாளால் தன் கையை தானே வெட்டி கொண்டு மேலெழுகிறார். குதிரையை கிளப்பி கொண்டு வெங்கல நகராவை ஒலித்துவிட்டு புயலென புறப்பட்டார் ஒண்டி வீரன். எதிரிகள் வந்துவிட்டார்கள் என்று நினைத்து கொண்டு பீரங்கியை இயக்கினார்கள் வீரர்கள். பீரங்கி குண்டுகள் தங்கள் முகாம் மீதே வெடிப்பதை கண்டு அதிர்ந்தது ஆங்கிலேயர் படை. அழிந்தது வெள்ளையர் முகாம். ஆயிரக்கணக்கான வீரர்கள் செத்து மடிந்தனர். விடுதலை போராட்டத்தில் தூக்கு கயிற்றை முத்தமிட்டு தன் உயிரை தியாகம் செய்த வீரர்களும் உண்டு. அதே நேரத்தில் பகைவர்களை அவர்களின் ஆயுதத்தை கொண்டே அழித்தொழித்த வீரர்களும் உண்டு. இதில் இரண்டாவது வகையின் முன்னோடியாக ஒப்பில்லா போராளியாக விளங்கியவர் ஒண்டி வீரன். கையை இழந்து விட்டாயே என்று கதறிய குடும்பத்தினரிடமும் பாளையத்து மக்களிடமும் இந்த கை போனால் என்ன, எனக்கு தங்க கை கொடுப்பீர்கள் நீங்கள் என நம்பிக்கை ஊட்டியவர் ஒண்டி வீரன். தாய்மண்ணை மீட்டெடுக்க கை மட்டுமல்ல உயிரையும் கொடுப்பேன் என சூளுரைத்தார் ஒண்டி வீரன். புலிதேவன் கிபி 1767 மறைந்த பிறகும் 1771 வரையில் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் ஒண்டி வீரன். எதிரிகளின் முகாமை அளித்த தென்மலை போரோடு ஒண்டி வீரனின் சகாப்தம் முடிந்ததாக சொல்லப்படுகிறது. அண்ணன் எப்போது சாவான், திண்ணை எப்போது காலியாகும் என்பது ஒரு தமிழ் வழக்காறு. புலிதேவன் தேவர் சமூகத்தில் பிறந்தவர். ஒண்டி வீரன் அருந்ததியர் சமூகத்தில் பிறந்தவர். ஆனால் வல்லாதிக்க எதிர்ப்பு போரில் புலிதேவன் மறைந்த பிறகும் எதிரிகளுக்கு விலை போகாமல் மீண்டும் போராட்டத்தை தொடர்ந்த நேர்மையான தமிழன் ஒண்டி வீரன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை புலிதேவனின் மக்களை குடும்பத்தாரை பாதுகாத்து வந்தவர் ஒண்டி வீரன். தமிழர்களின் வீரம், தமிழர்களின் விவேகம், தமிழர்களின் போர் தந்திரம் ஒண்டி வீரனின் வரலாற்றின் மூலமாகவும் இனி முன்னெடுத்து செல்லப்படும். மாயவுடன் இணைந்திருப்போம், மீண்டும் சந்திப்போம். ஜாதி மதம் மொழி வேறுபாடின்றி வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்போம். ஒற்றுமையே பலம்.